இன்றைய வளைகுடா செய்திகள். இன்று 2020 செப்டம்பர் மாதம் 5 திகதி. குவைத்தில் ஊடகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட அனுமதி. குவைத்தில் இயல்பு நிலை மீண்டும் திரும்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமைச்சர்களின் கவுன்சிலின் முடிவின்படி குவைத்தில் உள்ள உணவகங்கள் 24 மணி நேரமும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக முனிசிபாலிட்டியின் பொது இயக்குநர் அகமது அல் மன்போஹரி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் COVID-19 பரவுவதற்கு முன்னர் உணவகங்கள் செயல்பட்டு வந்த நேரத்திலேயே இனி செயல்படலாம் என்றும் 24 மணி நேரமும் உணவகங்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனியார் குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ள உணவகங்கள் நள்ளிரவு 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கஃபேக்களில் சேஷாவிக்கான தடை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற தவறுகின்ற நபர்களுக்கு அந்த இடத்திலேயே அபராதம் விதிக்க அனுமதிக்கும் மசோதாவை குவைத் அரசாங்கம் வகுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் கல மருத்துவமனையின் முதல் பகுதி இந்த மாதம் திறக்கப்படும். 60 வயதுக்கு மேலானவர்கள் வணிக வளாகங்கள் செல்லலாம். சுகாதார அமைச்சர் தகவல். ஓமான் நாட்டில் அதிகரித்து வருகின்ற COVID-19 பாதிப்புகளைத் தொடர்ந்து COVID-19 தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு வருகின்ற கள மருத்துவமனையின் முதல் பகுதி இந்த மாதம் திறக்கப்படும் என்று ஓமானின் சுகாதார அமைச்சரும் உச்சக்குழு உறுப்பினருமான டாக்டர் அகமது அல் சைடி தெரிவித்துள்ளார். ஓமான் நாட்டில் COVID-19 வைரஸ் பாதிப்புகளை கேட்டுப்படுத்த அரசு மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஊடகவியலாளர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் டாக்டர் அகமது அல் சைடி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அரசால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்காத அல்லது தங்களுடைய வளாகத்திற்குள் நுழைவோரின் வெப்பநிலையை அளவிடாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதனுடன் முகக்கவசம் அணிந்து கொள்வதும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் COVID-19 வைரஸிலிருந்து தம்மை பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 தொற்றால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து அவர் கூறுகையில், COVID-19 உயிரிழந்ததாக பதிவாகியுள்ள வழக்குகளில் சிலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்லாதவர்கள் என்றும், வீட்டுக்கு வந்த உறவினர்களின் மூலம் COVID-19 தொற்று பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற உள்நோயாளிகளின் எண்ணிக்கை இன்னும் கவலை அளிக்கிறது என்றும், உள்நோயாளிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனுடன் 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பிற பொது இடங்களில் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஊடகவியலாளர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் சைடி அறிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வர எவ்வழியிலேனும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதார அமைச்சர். மத்திய கிழக்கு உள்ளிட்ட வெளிநாடுகளில் சிக்கியுள்ள அனைத்து இலங்கையர்களையும் எவ்வழியிலேனும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி தெரிவித்துள்ளார். ராஜகிரியாவில் உள்ள COVID-19 ஒலிம்பிக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், COVID-19 இன்று முழு உலகிலும் சமூகத்திற்குள் பரவியுள்ள நோயாகியுள்ளது. இந்த வைரஸ் சமூகத்திற்குள் பரவாமல் கட்டுப்படுத்தியுள்ள ஒரே நாடு இலங்கையாகும். ஜனாதிபதியினுடைய நேரடி தலையீட்டின் காரணமாகவே இம்மால் இதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. மத்திய கிழக்கு உள்ளிட்ட உலகில் ஏனைய பல நாடுகளிலிருந்தும் பல இலங்கையர்கள் நாட்டுக்கு வர எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனினும் எமது பிரதான பொறுப்பு நாட்டில் உள்ள மக்களை COVID-19 பாதுகாப்பதாகும். இது அரசாங்கம் என்ற அடிப்படையில் எமக்கு காணப்படுகின்ற பாரிய பொறுப்பாகும். நாட்டுக்கு வர எதிர்பார்த்துள்ள மத்திய கிழக்கு உள்ளிட்ட ஏனைய பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் 50,000 மேற்பட்ட இலங்கையர்கள் கட்டம் கட்டமாக அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன் மூலம் எம்மால் முடிந்தளவுக்கே அவர்களை அழைத்து வர முடியும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எமக்கு மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டிய தேவை உள்ளது. காரணம், ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் சிறு தவறு ஏற்பட்டாலும் மீண்டும் சமூகத்திற்குள் வைரஸ் பரவல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியுள்ளதை போன்று சுவாசம் மூலம் இந்த வைரஸ் பரவக்கூடும். இவ்வாறான நிலையில் உலகிலேயே COVID-19 வைரஸிடமிருந்து மக்களை பாதுகாத்துள்ள ஒரே நாடு இலங்கையாகும். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை அரசாங்கம் என்ற ரீதியில் எவ்வாறேனும் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். எனினும் ஒரே தடவையில் அனைவரையும் அழைத்து வர முடியாது.
இராணுவத்தினரால் நாடளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் நிலையங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. அந்த பலத்தின் அடிப்படையிலேயே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. 65 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 10,000 அதிகமானவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடு சென்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.